हेलो फ्रेंड्स वेलकम टू इलतरसिगल உலகம் फ्रेंड्स நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் வீட் அல்வா கோதுமை அல்வா எப்படி செய்யலாம் பாப்போம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒரு 10 டு 15 मिनिट्स டைம்ல இத செஞ்சிரலாம் வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ அல்வா பண்றதுக்கு நம்ம தண்ணி சூடாக்கிக்கணும் நான் அரை கப் மாவு எடுத்துக்கேன் அதுக்கு வந்து 2 கப் தண்ணி கரெக்டா இருக்கும் 1 கப் சக்கரை போட்டுக்கலாம் போட்டு இந்த தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் நம்ம ஸ்டவ்ல வெச்சுக்கலாம் இன்னொரு ஸ்டவ்ல ஒரு கடாயில ஒரு கால் கப் அளவு நெய் விட்டுக்கலாம் மொத்தமா இந்த டிஷ் செய்யிறதுக்கு அரை கப் நெய் தேவைப்படும் நான் கால் கப் இப்ப யூஸ் பண்றேன் இதுல நம்ம வந்து எந்த நட்ஸ் விருப்பப்படுறோமோ அத நம்ம வந்து வறுத்து எடுத்து வெச்சுக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி வறுத்து எடுத்துக்கறேன் அது வறுத்து எடுத்த பிறகு நான் அரை கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அத வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளறும் போது கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் கிளறி குடுத்துட்டே இருந்தோம்னா அந்த நெய் வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுத்து நல்லா கொஞ்சம் இலகி வரும் இத வந்து நல்ல ஒரு 2 3 நிமிஷம் நல்ல வறுத்துக்கலாம் இப்ப நல்ல வறுத்தாச்சு இப்ப இதுல வந்து நம்ம கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணி வந்து இப்ப கொதிச்சிட்டு இருக்கு அத நம்ம எடுத்து இதல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம mix பண்ணனும் ஒரேடியா ஊத்திட்டு நம்ம mix பண்ண கூடாது கட்டி பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு நம்ம mix பண்ணோம்னா கட்டி படாது எதுக்கு நம்ம இந்த சுடு தண்ணி ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவுல நீங்க என்னதான் வறுத்தாலும் அதுல ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் அந்த இந்த மாதிரி சுடு தண்ணி விட்டு நீங்க கிளறினீங்கனா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் இது நீங்க அல்வா செஞ்சு முடிச்சி நீங்க டேஸ்ட் பண்ணும்போது இது நீங்க கோதுமை மாவுல பண்ணீங்க அப்படிங்கற ஒரு இதுவே டேஸ்ட் அந்த கோதுமையோட டேஸ்டே இருக்காது அவ்வளோ நல்லா இருக்கும் இது அந்த பச்சை ஸ்மெல் போறதுக்காக தான் நம்ம சுடு தண்ணி ஊத்துறோம் இப்போ இது நல்லா கிளறி குடுத்துட்டே இருக்கணும் கலர கலர நல்லா திக் ஆயிரும் இப்போ இந்த மாதிரி திக் ஆன பிறகு இப்போ நீங்க கலர் ஆட் பண்ணனும் அப்படினா நான் வந்து இப்போ கேரமலைஸ் sugar வந்து கேரமலைஸ் பண்ணி அந்த பிரவுன் கலர் வந்த பிறகு நான் அதை இதல ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து வேற ஏதாவது கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணனும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த கேரமல் எப்படி பண்ணோம் அப்படினா 3 டேபிள்ஸ்பூன் sugar வந்து ஸ்டவ்ல வெச்சிட்டு ஒரு அரை டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு கிளறிட்டே இருந்தீங்கனா பிரவுன் ஆகும் நல்ல பிரவுன் ஆன பிறகு இதல mix பண்ணிக்கணும் இப்போ இதல ஏலக்காய் பொடி வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் அப்புறம் வறுத்து வச்ச முந்திரியும் இதல ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கிளறிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு கால் கப் நெய் இருக்குல நான் சொன்ன அரை கப்ல வந்து இன்னும் ஒரு கால் கப் நெய் இருக்கு அதுல கொஞ்சம் விட்டு நான் வந்து நல்லா mix பண்ணிட்டே இருக்கேன் அல்வா பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடாயில வந்து ஒட்டாம வரணும் அதுதான் வந்து அல்வா பதம் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி mix பண்ணிட்டே இருக்கணும் பாருங்க எல்லாம் சுருண்டு கடாயில ஒட்டாம வருது இப்போ மீதி இருக்க நெய்யும் இதல ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஒட்டாத வரதுல சுருண்டு வரதுல இந்த பதம் வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இப்பொழுது நம்முடைய சுவையான இன்ஸ்டன்ட் வீட் அல்வா கோதுமை அல்வா சூப்பரா ரெடி ஆயிருக்கு வாங்க சுவைக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஹேப்பி ஹோம் மேக்கிங் பை